நடிகர் சங்கத்தில் இருக்கும் போதே நல்ல பழக்கம் நல்லா தெரியும். எங்களுக்கு அவர் ஆதரவாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார் இல்லையா. யார் வந்தாலும் சாப்பாடு அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க, அதை ஃபர்ஸ்ட்லேருந்தே அவர்கிட்ட இருக்குது. சாப்பிடாம யாருமே வந்து போக முடியாது யாரா இருந்தாலும். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில். உள்ளத்தலிதா நடிச்சதுதான் ரொம்ப ஒரு பெரிய மெமரி. எல்லாம் நம்ம மேம், கார்த்திக் சார், கவுண்டமணி சார், செந்தில் சார், மணிவண்ணன் சார், எல்லாம் சும்மா ஜாலியா இருப்போம். அந்த அந்த டீம் என்னால மறக்க முடியாது. என்ன கேரக்டர் சின்ன வயசுல யானை என்ன தூக்கி போட்டுருக்கு கிட்ட போய் என்ன பண்றது இங்க எதுவும் புதுசா கேட்கல நானே சொல்லி இது நோட் பண்ணிக்கங்க ஜெயலட்சுமி கேரக்டர் என்ன கேரக்டர் அதுதான் எப்படி நீங்க பாத்துட்டு வந்திருக்கீங்களே குட் கேரக்டர் மூவில அந்த குட் கேரக்டர் என்ன கேரக்டர் நல்லா இருக்கும். அந்த சாங் கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மூணு வேடம் மூணு அதாவது நான் மட்டும்தான் ஆனா மூணு பேர் ஆடுற மாதிரி காமிப்பாங்க. ஆமா தெரியுமா சொல்லுங்க மூணா நாலாங்க மூணு
ஆடுற மாதிரி காமி. இது என்ன ஃபன் டைமா போகுது. எம்ப்ளஸ் யூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறதுக்காக ஆக்ட்ரஸ் ஜோதி மீனா மேம் இருக்காங்க நம்ம கூட. வணக்கம் மேம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே. எப்படி இப்போது கரண்ட்டில் என்ன ஒர்க்கு மேம் போய்கிட்டு இருக்கு? இப்போ தான் படம் வந்து கமிட் ஆகியிருக்கேன் தமிழில். இனிமேல் நாங்கள் தான் ஹைலைட்ஸ்ன்றது தமிழ் படம். தெலுங்கில் வந்து இப்போது ஒரு மதர் கேரக்டர் வந்திருக்கு. ஓகே. அது அநேகமாக அது ஃபஸ்ட்டு தெலுங்கு படம் தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தெலுங்கு தான் ரீஎன்ட்ரி தெலுங்கில். தெலுங்கு தமிழ் கூடிய சீக்கிரத்தில் பண்ணலாம். வந்துருச்சு, ஆஃபர் வந்துருச்சு. வேறு ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி கதை, அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி சாரி கேரக்டர், மதர் கேரக்டர் அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். நான் மதர் சிஸ்டர் அண்ணி அந்த மாதிரி கேரக்டர் பார்க்குறேன், கொஞ்சம் ஹோம்லி டைப்பாக. சீரியல்லாம் உங்களுக்கு நடிக்க எதுவும்? சீரியல் இப்போ கூட ஒரு சன் டிவிலேருந்து ஒருத்தன் கேட்டிருந்தாங்கங்க. அது வந்து வில்லி கேரக்டர்னால கொஞ்சம் யோசித்தேன், சரி எடுத்தோடனே நம்ம வில்லி பண்ணலாம், நல்லாயிருக்குமா? ஏன்னா மதர் கேரக்டர் பண்ணிவிட்டு அப்புறமா ரெண்டு மூணு பண்ணதுக்கப்புறம் கூட வில்லி கேரக்டர் பண்ணலாம், எடுத்தோடனே வில்லி கேரக்டர் வேணாம்னு யோசித்தேன். ஆக்ட்ரஸ்னா எல்லா கேரக்டரும் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக இது பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ ஹோம்லி கேரக்டர் இப்போதைக்கு நான் அது அம்மா கேரக்டருக்காக நான் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக நிறைய படங்கள் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான மெமரிஸ் இருக்கும். யாருக்கிட்டையும் சொல்லாத ஏதாச்சும் ஒரு நல்ல மெமரிஸ் சினிமாவில் எனக்கு இந்த மெமரிஸ் வந்து மறக்கவே முடியாது. உள்ளத்தலிதா நடித்தது தான் ரொம்ப ஒரு பெரிய மெமரிஸ் இப்போ வரைக்கும் நான் அந்த அதை பற்றி யோசிப்பேன். அந்த அளவுக்கு அது ரொம்ப ஜாலியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து வாய்மையை வெல்லும் சொல்லி நானும் எங்கள் மதரும் ஃபஸ்ட்டு ஒரு சாங் பண்ணோம். ஓகே. அது ரெண்டு பேருக்குமே வந்து ஓ என்ன சொல்கிறது ஒரு மாதிரி மலையாள கெட்டப் சாங். அது ஆக்சுவலாக அது ஒரு நல்ல மெமரிஸ். மம்மி கூட ரொம்ப கூடயே இருந்து டான்ஸ் ஆடிட்டு அவங்க கூடயே செட்டில் அவங்கள பார்த்துக்கிட்டு எனக்கு எதிர்க்கு அவங்க ஆடுறது, அது எனக்கு ரொம்ப நல்ல மெமரிஸ். எப்போவுமே அது மறக்க முடியாது என்னால். ஓகே. அவங்க கூடவே ஒர்க் பண்ணது? ஆமாம், நேசமும் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அது என்னமோ அதோட இந்த படம் எனக்கு ரொம்ப அவங்க கூட அட்டாச்சாக கூடயே இருந்த மாதிரி. நிறைய ஷார்ட்ஸில் கூட நாங்கள் கூடயே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதில் நாலு பேர் ஆடுவாங்க, மொத்தம் நாலு பேர் நாங்கள் ஆடுவோம் நேசம்ல. இதில் நாங்கள் ரெண்டே பேர். ஸோ அது எங்களுக்கு ஒரு ஒரு இதாக இருந்தது. அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு இது. உள்ளத்தை அளித்தா சொன்னீங்கல்ல, அந்த படத்தில் ஒரு குட் மெமரிஸ் அப்படின்னு சொன்னீங்க. குட் மெமரிஸ்னால் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிங்க. ஆக்ட்ரஸ் ஆக்டர் மாதிரிலாம் இல்லை, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகணும். அந்த படத்தில் ரொம்ப அப்படி தான் பழகணும் நாங்கள் எல்லாம். ரம்பா மேம், கார்த்திக் சார், கவுண்டமணி சார், செந்தில் சார், மணிவண்ணன் சார், எல்லாம் ஒரு டீம். நாங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஒரு மரத்தடியில், அதாவது ஷார்ட் அடுத்த ஷார்ட் வர்றதுக்குள்ள மரத்தடியில் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு சும்மா ஜாலியாக இருப்போம். அந்த அந்த டீம் என்னால் மறக்க முடியாது எப்போவுமே. காலேஜ் ஒரு ஸ்கூல் படிக்கும்போது? ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ காலேஜுக்கு போயிட்டு வர்ற மாதிரி தான் இருந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு டீம் நல்லா இருந்தது. காலேஜ் நமக்கு ஐயோ சீக்கிரம் கிளம்பணும் ஷூட்டிங்கிற மாதிரி இருக்கும். எல்லா ஷூட்டிங்கும் நம்ம அப்படி கிளம்ப மாட்டோம், கொஞ்சம் லேசியாக தான் கிளம்புவோம். ஆனால் இது போகணும் அப்படின்னு, ஏன்னா எல்லோரும் ஜாலியாக பேசுவாங்க, நல்லா கதை அடிச்சுட்டு கலாச்சிக்கிட்டு ரொம்ப ஜாலியா இருந்தது. கவுண்டமணி சார் எல்லாம் இருக்காரு அப்படின்னு? ஆமா ஆமா, அது மணிவண்ணன் சார் இருக்காரு. ரொம்ப அந்த டீமே ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். பாட்டுல கவுண்டமணி சார் இந்த மாதிரி கவுண்டர் அப்பயுமே நல்லா படத்துல போறத தாண்டி பசங்கள்ட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கும் போதுமே கலாச்சிட்டு அந்த மாதிரிதான் இருப்பாங்க. ஆமா 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 ஆமா, கலாச்சி தான் இருப்பாங்க. நானும் ரொம்ப சுட்டியா கலாய்ப்பேன் எல்லாரையும். ஒரு சுச்சுவேஷன்ல நைட் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஹோட்டல்ல தங்கியிருந்தோம். ஸோ என்னை கூட ஒருத்தவங்க வந்திருந்தாங்க எனக்கு அசிஸ்டண்ட்டா. அவங்க வந்து கொலுசு போட்டிருப்பாங்க, பெரிய கொலுசு. அவங்களை என்ன பண்ணுவேன், 12 மணிக்கு மேலே அந்த கொலுசு போட்டு வெளியே போய் ஓட சொல்லுவேன். 12 மணிக்கு மேலே நைட்ல அந்த ரூம்ஸ்க்கு வெளியே, இது யாருக்குமே தெரியாது, இப்போதான் சொல்றேன்.
அது ஓடிட்டு வந்து உள்ளே வந்துடுவாங்க. அப்புறம் நைட் காலையில் எல்லாம் நைட்டெல்லாம் அந்த சத்தம் கேட்டவங்க காலையில் யூனிட்டில் சொல்லுவாங்க, நைட்டெல்லாம் ஜில் ஜில் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு. எனக்கு அப்படியா ஐயோ எனக்கும் கேட்டுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு கேட்டுச்சா? எனக்கும் கேட்டுச்சு, பண்ணதே நான் தான். ஓகே. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ஃபன் பண்ணியிருக்கேன். எல்லாரையும் பயமுறுத்தணும்னு. ஒரு 25 வருஷம்26 வருஷம் மூடி வச்ச ஒரு ரகசியத்தை வெளியே எடுத்து சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஆமா இந்த ரகசியம் யார் யாரெல்லாம் போய் சேர் அப்படின்னா நம்ம கார்த்திக் சார், கவுண்டமணி சார், ஐயோ யாரும் பார்க்காதீங்க என்ன தப்பா நினைப்பாங்க. மிஸ்டர் மெட்ராஸ்னு சொல்லிட்டு ஒரு படம் பிரபு சார் பண்ணியிருக்கேன். அது எந்த இன்டர்வியூலையுமே மேக்ஸிமம் நீங்க அதை பத்தி நிறைய படங்கள் இருக்கு. இன்னும் நிறைய பிரியம், அதுக்கப்புறம் வந்து நேதாஜி, நிறைய படம். ஆமா கண்டிப்பா தெரியும், எல்லா சேனல்ல வந்து கண்டிப்பா தெரியும், கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்டிருப்பாங்க. இது பாரு, இது இப்ப நீங்க கேட்டது அந்த பிரபு சார் படம் கேட்கல, மாண்பு இது மாமன் மகள் கூட கேட்கல. மாமன் மகள் சத்யராஜ் சாரோட ஒரு சாங் பண்ணிருக்கேன், அதுவும் யாரும் கேட்கல. சரி, அதை நீங்கள் புதுசாக கேட்கலாம். அதை அதை புதுசாகவே கேட்குறேன் பாருங்க, எடிட்ல தூக்கிட்டு நான் கேட்கறது. ஆமாம், மாமன் மகள் படம் அதில் சாங் பண்ணியிருக்கேங்க. அந்த படம் அந்த டைமில் அது வந்து என்னோட தேர்ட் மூவின்னு நினைக்கிறேன். அது ஒரு சாங், மூணாவது படம் சாங் பண்ணியிருக்கேன். அது பெரிய ஒரு பொள்ளாச்சின்னு நினைக்கிறேன், அது எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு பெரிய குரூப்போட மீனா மேமும் இருப்பாங்க, சத்யராஜ் சார், கவுண்டர் சார் எல்லாருமே இருப்பாங்க, சுஷில் மணிவன் சாரும் இருப்பார். ஸோ அந்த சாங் ஒன்று பண்ணியிருக்கேன். அதில் ஒரு பாட்டு பேர் ஞாபகம் இல்லை. ஒரு குரூப்பில் ரெண்டு பேர், நானும் கவிதாஸ்ரீ, ரெண்டு பேர் டான்ஸ் ஆடுற மாதிரி. ஆமாம் ஆமாம், அது கூட நல்ல மெமரிஸ் தான். ரெண்டு யானை வர நிற்கும் பக்கத்தில், அது பக்கத்தில் போய் ஆட சொல்லுவாங்க. யானை பக்கத்தில்? ஆமாம், அது பயமாக இருக்கும். அது எப்போ போட்டு நம்மளை மிதிக்க போகுதுன்னு சின்ன வயசில் நம்மக்கே அந்த யானைக்கிட்ட அந்த ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். இல்லைங்க, எனக்கு ஆக்சுவலாக சின்ன வயசில் யானை என்னை தூக்கி போட்டிருக்கு. தஞ்சாவூரில் அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறது, அவங்க அசிஸ்டண்ட், அவங்களோட அசிஸ்டன்ட், மேக்கப் அசிஸ்டண்ட் தூக்கிட்டு போய் கோயிலுக்கு நான் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன், யானையை பார்க்கணுன்ட்டு. யானையை பார்க்க கூப்பிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரு 3 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், சொல்லி தான் தெரியும், எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ என்ன பண்ணுங்க, நான் முன்னாடிலாம் ஒரு பெட்டிக்கோட்டுன்னு ஒருத்தவங்க போடுவாங்க சின்ன வயசில் குழந்தைங்களாம், அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சின்ன அப்போது ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக்குன்னு சொல்லுவாங்க அது. அப்போது என்னாச்சு, அது கிட்ட போய் கெட்டு போய் இது பண்ணும்போது அதை என்ன அப்படியே பிடிச்சி தூக்கிடுச்சான். அந்த அந்த அது கரெக்டாக என்ன பண்ணியிருக்கு, அந்த அந்த ட்ரெஸ்ஸை போயிருக்கு, நான் போகலை. அந்த ட்ரெஸ்ஸை பிஞ்சு நான் வெளியே தள்ளி போய் விழுந்துட்டேன். அது கிட்ட வந்திருக்குது, ஆனால் அது மெரிக்க முடியல, அந்த தூரமாக இருக்கேன். ஸோ அதுலேருந்து நான் யானை பக்கமே போக மாட்டேன். யானைன்னா எனக்கு பயம். பாம்பெல்லாம் வச்சு ஆடி இருக்கேன், அதெல்லாம் பயம் இல்லை. நமக்கு யானை மட்டும்தான் அலர்ஜி. நீங்கள் கேட்க கேட்க தான் நான் யோசிச்சு சொல்கிறேன். ஏதாவது நானே கேள்வி கேட்குறேன், நானே பதிலையும் சொல்லிடுறேன். இது நல்லா இருக்கேன் மேம். ஆமாம், என்னை வேலை விட்டு தூக்கிடுவாங்க. ஆமா இருப்பாங்க அவங்களுக்கு. ஏன்னா இதை கேளுங்க, நான் என்ன பண்றது, இங்க எதுவும் புதுசா கேட்கல, நானே சொல்லி இதையும் நோட் படிக்கங்க, இதையும் போட்டு கொடுத்துறேன். புதுசா கேட்கலாமா? என்ன பண்றது, எல்லாம் இந்த யூடியூப் சேனல் வத வத வத. ஐயோ, நம்மளும் யூடியூப் சேனல் தான், நிறைய பேர் வந்துடுறாங்களா? அது கேட்கணுமா? நானே க்வெஸ்சன் சொல்லணுமா? அதான் இப்ப நான் இப்ப பேசுறேன்னா அடுத்த ஒரு க்வெஸ்சன் நீங்களே கொடுப்பீங்கன்னா. நேதாஜி. நேதாஜி சம படம் மேம். அது நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நேதாஜி பத்தி ஒண்ணு கேட்டுருவோம். ஏன்னா நேதாஜி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சின்ன வயசுல நம்ம அந்த லீடர்ஸ் வந்து. அது சரி, இந்த படம் யார் நேதாஜில ஹீரோ? நேதாஜில தான், அவர் தான் நேதாஜினாலே ஹீரோ தானே எல்லாரும் மனசுலயும். ஹீரோ யார் சொல்லுங்க, நீங்க தான் இப்ப எல்லாம் தெரிஞ்சிருக்கல உங்களுக்கு. ஆமா, ஹீரோ சொல்லணும்ல. அவர் தான் மேம் அந்த மூணு எழுத்து நடிகர்னு சொல்லுவாங்களே. அது என்ன மூணு எழுத்து நடிகர்? சரத் சார் தான் இல்ல ஹீரோ? சரத் சார், சாரா மூணு எழுத்து நடிகர் சரத் குமார். அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதப்பறம் நைட் ஷூட் எடுத்தாங்க, ராஜு மாஸ்டரோட டான்ஸ் மாஸ்டர் கோரியோகிராஃபர். ராஜு மாஸ்டர் பண்ணியிருந்தார் மேம். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச பேர்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. மாண்புமிகு மாணவன்,
உங்களுக்கு அது மட்டும் தான் தெரியுது போல. அது இல்ல இல்ல, அது படம் பிடிக்கும் எனக்கு. தளபதி நடிச்சிருக்காரு, நீங்க வருவீங்க, ஜெயலட்சுமி அப்படின்னு ஒரு ரோல் பண்ணிருப்பீங்க, தெரிஞ்சு வச்சுட்டு வந்திருக்கீங்க. படம் பிடிக்கும் எனக்கு. சரி, ஜெயலட்சுமி கேரக்டர் என்ன கேரக்டருங்க? நீங்க பண்ண கேரக்டர் அதுதான். அது எப்படி, என்ன என்ன கேரக்டர் அது? நீங்க அதை பாத்துட்டு வந்திருக்கீங்களே. குட் கேரக்டர் மூவி. அந்த குட் கேரக்டர் என்ன கேரக்டர்? நல்ல கேரக்டர் மேம். என்ன நீங்க மறந்துட்டாங்க போல, அவங்க நடிச்ச படத்தை அவங்களே. சரியா, அது நல்ல நல்ல நல்லா இருக்கும். அந்த சாங் கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மூணு வேடம், மூணு அதாவது நான் மட்டும்தான், ஆனா மூணு பேர் ஆடுற மாதிரி காமிப்பாங்க. ஆமா தெரியும் மேம், சொல்லுங்க. மூணா நாளாங்க? மூணு பேர் மேம் ஆடுற மாதிரி காமிப்பாங்க. இது என்ன ஃபன் டைமா போகுது? அந்த மூணு பேர் ஆடுவாங்க. சொல்லுங்க சொல்லுங்க வாங்க. அந்த மூணு பேர் அதுலயே மணிவண்ணன் சார் இருப்பாரு. சோ அது நல்லா இருக்கும். சாங் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது எனக்கு எனக்கு டூப்பாவே ரெடியா என்ன மாதிரி ஒரு Dress போட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க மூணு பேரும் அதே Dressல. அந்த ஃப்ரண்ட்ல என்ன காம்பாங்க, பேக்ல அவங்க ஆடுற மாதிரி காம்பாங்க. நல்லா இருக்கும் அந்த சாங், நல்லா இருக்கும். நீங்க பாத்துக்கிங்களே? பாத்துக்கேன். எப்படி எடுத்தாங்க அது? இப்படி கேமரா வச்சு மேம் இப்படி. உங்களுக்கு சினிமா மேல இருக்கிற இந்த லவ் எவ்வளவு பெருசு? அது எப்படி கையால காமிக்க முடியாது, ரொம்ப பெருசு. நம்ம ஃபார்ம் கையால எப்படி இவ்வளவு பெருசு? ரொம்ப பெருசு. அத பாத்துக்கலாமா? வாங்க. என்ன இப்ப கேள்விஸ்டா போறோம் இல்ல? இதுவும் நல்லா தான் இருக்கு, விடுங்க. கத்துக்கிறது இருக்கு, எல்லாமே கத்துக்க வேண்டியதுதானே. எல்லா புதுசுல எல்லாமே எல்லாருக்கும் தெரியுமா? லேர்னிங் சூப்பர் மேம். ஒரு ஒண்ணு இல்ல, ஒரு போர்டுல சொல்லியிருந்தா, நான் ஒரு போர்டு வச்சிருக்கேன், எழுதி போட்டிருக்கேன். இருக்கு, எழுதி போட்டுறேன். கேள்விய பாத்து கேளு அப்படின்றாங்க. கேளு, இது நல்லா இருக்குல்ல ஐடியா. டயலாக் பின்னாடி புடிச்சுக்கலாம், கேமரா பின்னாடி புடிக்க சொல்லட்டுமா? நம்ம கொஞ்சம் இன்டெலிஜென்ட் அப்படிங்கறதுனால அது தெரியுது. ஒரு வாட்டி சொல்லிட்டாவே போதும், எல்லாமே மறந்துடுவேன் நான். தெரியுது. கேமரா ஓடுதா? கேமரா ஓடுதா? கேமரா ஓடிட்டு தான் இருக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர். வேல் நம்ம சூர்யா சார் நடிச்சிருக்கோம். எடுப்பா, எடுங்க, இப்போ எடுத்துக்கவா? எடுத்துறவா? வா 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 வா. அழைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, எடுத்துலாமா? எடுத்துலாம். அருவா வேலு அப்படின்னு ஒரு படம் நீங்க பண்ணிருக்கீங்க. ஆமா, அதுல சாங் பண்ணிருக்கேன் நாசர் சார் சாரோட. ஆமா, அந்த பாட்டு பாத்திருக்கீங்களா? பாட்டு செம்மையா இருக்கு மேம். டைட்டில் இல்ல, பாட்டே பாத்திருக்கேன், நல்லா இருக்கும். அது அது நல்ல சார், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. அது வந்து டான்சர்ஸ் நிறைய பேருங்க தூக்கி தூக்கி போடுற மாதிரிலாம் ஷார்ட்ஸ் வரும், நல்லா இருக்கும். அந்த சாங் நல்லா இருக்கும். நல்லா அது நான் பண்ணும் போது எனக்கு என்னடா இது, இவ்வளோ தூக்கி போடுற மாதிரி இருக்கு, கீழெல்லாம் உருள சொல்றாங்களே மண்ணிலலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க கஷ்டமா இருந்தா, பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் படத்துல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. கோபாலா கோபாலா அதுவும் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்துச்சுங்க. ரெண்டாவது உள்ள தள்ளி தாக்க அப்புறம் கோபாலா கோபாலா சொன்னா, நல்லதுக்கு நல்ல க்வெஸ்சன் கேட்டீங்க. இப்போ இப்போதான் அந்த மெமரிஸ் எனக்கு வருது. அதுவும் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது. குஷ்பு மேம், அப்புறம் வந்து கோவை சர்லா மேம், சித்ரான்னு அவங்க இறந்துட்டாங்க இப்போ ஆக்ட்ரஸ், அவங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அதுவும் ஒரு டீம், ரொம்ப ஜாலியான டீம். அதே மாதிரி டீம் தான் இதுவும். ஸோ ஒரு வீட்டில் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே நாங்கள் வீடு மாதிரியே அப்படியே இருப்போம், எல்லாம் பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டு அப்படி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் நல்ல நல்ல கேள்வி இது. இப்போ இந்த இதுலேயே கேட்ட கேள்வி இது ஒன்று தான். நல்ல கேள்வி, நல்ல கேள்வி, ஜாலியாக இருக்கு, நல்ல கேள்விட்டாங்க. சூப்பர் சூப்பர். ஆனா நோட் பண்ணாம நீங்க நடிச்ச நிறைய படங்கள்ல மணிவண்ணன் சாரும் கவுண்டர் சாரும் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நிறைய காமெடி தான் பண்ணிருக்கேன். ஒண்ணு காமெடி பண்ணதுக்கு அப்புறம் அது எல்லாமே காமெடி தான் வந்தது. எல்லாமே காமெடியில தான் நிறைய கூப்பிட்டாங்க. அது காமெடி நல்லா இருந்தது, ஜாலியா. நீங்க காமெடி பண்ற மாதிரி. அப்பா பரவாயில்லையப்பா, ஒரு நல்ல கிரெடிட்ஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு. சோ அந்த அப்படி நீங்க நினைக்கிறீங்க, அவங்க காமெடி பண்றாங்க நம்மள வச்சு. இப்போ இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல நிறைய இளம் கதாநாயகர்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது இவங்க ஆக்டிங் நல்லா இருக்கு எனக்கு, இந்த எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க, எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க கூட. எனக்கு வந்து இவரை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்டர். இப்போ இருக்கிறவங்க அசோக் செல் அவரை பிடிக்கும், செல்வம் அவரை பிடிக்கும். சூப்பர் மேம். கவுண்டமணி சார் நிறைய படங்கள் வர்றதுனால இப்போ அவரை பற்றி கேட்குறேன். உங்களுக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் ஒரு காமெடி போட்டு எப்படி கலைக்கிறவாரு இருக்கும். எங்களுக்கு கஷ்டமா இருக்காது அது, ஏன்னா நாங்க அப்படியே ஜாலியா இருந்தோம். திருமூர்த்தி அப்படின்ற ஒரு படம் செம்மையா இருக்குமா, அது பார்த்ததுல இருந்து. யாரு கூட நடிச்சிருக்கீங்க அதுல? நீங்களே மறந்துட்டீங்க பாருங்க. ஆக்சுவலா சொல்லுங்க, திருமூர்த்தி படம் ஞாபகம் இல்லைங்களா? எனக்கு ஞாபகம், நான் என்ன நடிச்சிருக்கேன்றதா. நீங்க இதை பாத்திருக்கீங்களே இப்போ? ஆமா மேம், பார்த்தனே.
படம் எங்க பார்த்த டைட்டில் மட்டும் இல்லாம அது திருமூர்த்தி நம்ம கேப்டன் சாரோட பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ் அது சார் வந்து அவரோட ஓன் மூவி, ஆனால் அவரோட சாங் இல்லை. அது வந்து கல்யாண் அப்படின்ற மாஸ்டர் அவரே தான் அதில் டான்ஸ் ஆடினார். அவரோட டான்ஸ் ஆடிருக்கேன் அதில். சார் வந்து அதுக்கு வந்துட்டு போயிருக்காரு, செட்டுக்கு வந்து போயிருக்காரு. எனக்கு வந்து நடிகர் சங்கத்துல இருக்கும் போதே நல்ல பழக்கம், நல்லா தெரியும். அவர் தானே தலைவரா இருந்தார் அப்போ. அப்போ எங்களுக்கு அவர் ஆதரவா நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாரு இல்லையா. நல்ல மனுஷர். இப்போ அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா, நம்ம கேப்டன் கிட்ட யார் வந்தாலும் சாப்பாடு அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க. அதை ஃபர்ஸ்ட்லேருந்தே அவர்கிட்ட இருக்குது. ஓகே, சாப்பிடாம யாருமே வந்து போக முடியாது. யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அது ஒரு இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இருக்கிற டைமில் இப்போ அவர் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அவர் இருக்கிற அந்த செட்டில் வந்து எப்பவுமே எல்லாரையுமே பார்த்துப்பாரு, நல்லா சாப்பாடு விஷயமும் தாண்டி கேரிங்கும் கேரிங்கும் இருக்கும், கேரிங் இருக்கும். யாராக இருந்தாலும் கேர் பண்ணுவார், யாராக இருந்தாலும் எல்லாமே. அவர் நல்ல நல்ல மனுஷன். தளபதி விஜய் இருக்கார்ல, நீங்கள் மாண்புமிகு மாணவன் விஷ்ணுன்னு சொல்லிட்டு அவர் கூட இவ்வளோ படங்கள் பண்ணிருக்கீங்க. இப்போ அவருடைய இந்த வளர்ச்சின்றது எப்படி பார்க்குறீங்க? எந்த வளர்ச்சி சொல்றீங்க? சினிமாவா? சினிமா அரசியல்னு சொல்லிட்டு பட்டையை கலப்பிட்டுருக்காரு. ஆமாம், சினிமாவில் சொல்லவே வேணாம் அவர் வளர்ச்சிக்கு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவருக்கு அந்த ஸ்பார்க் இருந்தது. அவர் அப்பயே எனக்கு ஒரு இது இருந்தது, சார் நல்லா எப்படி இருந்தாலும் அவர் நல்லா ஷைன் ஆவாருன்னு. ஸோ அவர் சினிமா அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை சினிமாவில். மேபி அவருக்கு வந்து அரசியலில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்றத, மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு கொள்கையில் இருந்தால் யார் வேணால் வரலாமே. இப்போ ரீசெண்டாக வந்து வைரலாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கலாம், அதுவும் நடிகை த்ரிஷா அவங்கள பற்றி நெகட்டிவாகவே அந்த விஷயம் வந்து போயிட்டுருக்கு. அஸ் எ ஆக்ட்ரஸாக நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அது ஆக்ட்ரஸ்னே இல்லைங்க, எந்த லேடிஸை பற்றியும் தப்பாக சொல்லக்கூடாது. அது ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது கடுமையாக கண்டிக்கிறேன். அது யாரை பற்றியுமே, த்ரிஷா மேம்னு இல்லை, எந்த லேடிஸை பற்றியும் தவறான தெரியாத விஷயங்கள் இந்த மாதிரிலாம் பேசுறது, அது கொஞ்சம் நெகட்டிவாக சொல்கிறது எனக்கு என்னமோ அது சரியாக படலை. இப்போ நீங்கள் இருந்த டைமில் அந்த 90s பீரியட்லலாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போவும் நடந்திருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்ததுங்க. இப்போ தாங்க இது பார்க்குறேன் இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம். அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஸோ இப்போ எல்லாருமே எப்படி மேம் இதை ஃபேஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, யாரை பற்றியும் தப்பாக பேசாதீங்க, அதுவும் லேடிஸை பற்றி தப்பாக பேசாதீங்க. எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு லைஃப் இருக்குது, எல்லாருக்கும் அதனால பாதிக்கும். அது அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமாம், லேடிஸ்க்கு பாதிக்கும். யாராக இருந்தாலும் இப்போ அவங்களோட லைஃப் பாதிச்சிரும் இல்லையா. சும்மா நம்ம எதோ ஒன்று சொல்லிட்டு போவோம், அப்புறம் அவங்களோட லைஃப் பாதிக்கும். அவங்களோட என்ன சொல்கிறது, பேக்ரவுண்டில் எல்லாம் இப்போ சில எல்லாமே நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியாது இல்லையா. இப்போ த்ரிஷா அவங்க லேடி போல்டாக பண்ணது ரொம்ப நல்லது, அது மாதிரி தான் பண்ணணும் ஆக்சுவலாக. மேம் இப்போ வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் ஒன்று, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கூல் நடத்துறீங்க, நான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட். ஓகேவா? சூப்பர், எனக்கு அப்ரிஷியேட். ஃபஸ்ட்டே கொடுத்துட்றாங்க, சூப்பர் அப்படின்றாங்க. நல்ல வளர்ந்துடும் ஸ்கூல். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் விஐபி சொன்னீங்கல்ல? ஆமா, அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு டயலாக் பேச சொல்லுங்க. அதுதான் தெரியுமா உங்களுக்கு? அதுதான் ஈஸி மேம். கோபமான டயலாக், கோபமா, நக்கலாவும் இருக்கணும், நக்கலாவும் இருக்கணும், ஆச்சரியமாவும் இருக்கணும், சோகமாவும் பேசணும். அமோல் பேபி ரகுவரன் இது வரைக்கும் நீ வில்லனா தானே பாத்திருக்க, ஹீரோவா பார்த்தது இல்லையே, இனிமே பாப்ப. நல்லா இருக்கு தம்பி, சூப்பரா இருக்கு, சூப்பரா பண்ணுங்க. ரகுவரன் இது வரைக்கும் நீ ஹீரோவா தானே பாத்துருக்க, இல்ல நான் பார்த்தது இல்லையே. இதுல காமெடியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆச்சரியமா பண்ணுங்க. அதான் ஆச்சரியம் பண்ணிட்டேன். ஓ, இதான் ஆச்சரியமா? இதான் ஆச்சரியம். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஆமாம் முடிச்சுக்கலாம் வேணாம். ஓகே, சூப்பர்மா. அப்புறம் அவங்க எடுக்க வேண்டியதுதான். அறுவலன் ஆச்சரியம், ஆச்சரியமா இது, எவ்வளோ நேரம் தான் நானும் பொறுமையாக இருக்கிறது. ஓகே, ரொம்ப ஜாலியாக நீங்கள் பண்ண எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து எங்களோட ஷேர் பண்ணிங்க மேம். கண்டிப்பாக. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம் உங்களை மீட் பண்ணி. எனக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு, நல்லா ஃபன்னாக போனது ப்ரோக்ராம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.